மிக்ஸர் ஃபார்ம் டேபிள் ஒரு க்ரோசர் ஒன்று கொடுங்க. சில்லற எவ்வளவு? 3 ரூபா சார். ஹலோ, என்ன மாத்திரை இது? நான் கேட்டது க்ரோசின் தானே? சாரி சார், அவர் கொடுக்க வேண்டியதை மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்டேன். மாறிடுச்சு சாதாரணமாக சொல்கிறீங்க? மாறுறது சாதாரணமா? அவர் சாப்பிட்டா அவருக்கு பிரச்சனை, நான் சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை. என்னங்க? தேங்க்யூ சார். ஏம்பா, நேற்று உன் லவ்வரை போய் பார்த்துட்டு வந்தியாமே, மீன் சொன்னா எப்படி இருக்கான் பார்ட்டி? ம், ஓகே. விக்ரம் மாதிரியா இல்லை பாலாஜி மாதிரியா? லுக்ஸில் என்னப்பா இருக்கு? ஆனால் அவனுக்கு தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அதான் ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. அப்போ நீ அவனை பார்த்து மீட் பண்ணாமல் வந்துட்டியா? குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங். அதை நீ அவன்கிட்ட சொன்னியா? அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா தப்பான்னு நினைப்பான். காதல்னாலே இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் இருக்கதான் செய்யும். அப்போதான் உள்ள அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். இந்த பிடி ஃபோன் பிடி பேசு. ஹாய். ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து உன்னை பார்க்க வச்சிட்டாங்க. சாரி மணி, உங்ககிட்ட நான் சொல்லாமல் வந்துட்டேன். எப்போ வந்த? என்னை பார்த்தியா? ஆமாப்பா, நீ குவாய்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த. அது என்ன கழுத்தில் சில்வர் செயின்? உனக்கு சூட்டே இல்லடா. யாரை பார்த்துருப்பா? அம்மா, என்ன நீ நிமிந்தே பார்க்கல? சரி, உள்ள வந்து உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சா ஹைட்டாக ஒருத்தர் நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்து வெளியில துரத்திட்டாரு. விட்டா போதும்னு ஓடி வந்துட்டோம். அரவிந்த பாத்திருப்பாளோ? ஏய், என்கிட்ட எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போற? பெரியோர்களே, தாய்மார்களே, நான் தான் சர்வ வல்லமை படைத்த ராவணன் வந்திருக்கிறேன். நான் முனிவர் வந்திருக்கிறேன். வீட்டுல யாரும் இல்லைங்களா? வந்துடுச்சா? கேட்டியாடாத, நேராக போயிட்டு நான் தான் மணி. ஸ்டேஷனில் பார்த்து தப்பான ஆள் சொல்லிட்டு ரூட்டை கிளியர் பண்ணு. என்னடா சொல்கிறேன், இவன் போகமாட்டான்ட்டா. இங்கே வரும், மணி 11 தான் ஆகுது. நேராக அந்த பொண்ணு ஹாஸ்டலுக்கு போயிட்டு கதவை தட்டி, அம்மா நீ நினச்ச மணி இவன் இல்லை, அவன் தான் நீ நினச்ச மணின்னு உண்மையை சொல்லிடுவான். நல்ல ஐடியா வச்சு. இவன் நல்லா இல்லாமல் பாரு. ஏய், வேற நடி. ஆமாம் நடி. பத்தியா என்னம்மா நடிக்கிறான் பாடுறான், பயங்கரமான கேட்டிட்டாவன். கரஸ்பாண்டன்ஸில் லவ் பண்ணி போஸ்டரில் மேரேஜ் பண்ணலான்னு பார்க்குறான்டா. டேய், வேற ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுங்கடா. அங்க பார், ராவண உள்ள பூந்து சீதையை தூக்குற மாதிரி. நான் இப்பொழுது ராவணன். சீதையை பொறுத்த வரைக்கும் நான் ராவணன் தெரியாது, சாது. டகடக் 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 டகடக், கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன். வணக்கம் முனிவரே, தங்கள் யாசகத்தை உள்ளே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிறேனே. என்னது, என்னை அவமானப்படுத்துகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் முனிவரே, நான் வெளியே வந்து தருகிறேன். வாங்களே வாங்களே. ஐ முனிவரே, என்ன இது? நான் கற்புக்கரசி, என்னை தொடக்கூடாது. நான் நவீன ராவணன், தொட்டுத்தான் தூக்குவேன். கைதட்டுக்கப்பா, கைதட்டுக்கப்பா. நீயும் அவளோட ஃப்ரெண்டு உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டர்ல அவளை லவர் ஆக்கி மணியை மைனஸ் பண்ணிடு. ஆடியோல ஏத்தியா இருக்கிற மாதிரி தான். ஓகே, காதல் ஈஸியா வராதுடா. வலி இருக்கும், வலி இருந்தாதான் காதல் ஜெயிக்கும். ருச்சிகா, நான் மணி பேசுறேன். மணியா? வேற நம்பர்ல இருந்து பேசுறேன். இல்ல, என் போன் சார்ஜ்ல இருக்கு, நான் உன்னை உடனே பார்க்கணும். வாட்?
ரியலி? இன்னொரு தடவை சொல்லு. நிஜமாவா? எப்போ? எங்க? ஈவினிங் பீச்ல மீட் பண்ணுவோம். ஓகே. பை டா ஃபோன். என்னோட ஸ்வீட் ஹார்ட் பார்க்க போறேன். ஐ ஹேவ் லாட் ஆஃப் கிசஸ் ஃபார் யூ. ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ. ருச்சிகா, நான் மணிகண்டனோட ஃப்ரெண்டு தங்கவேலு. ஹலோ. சில்பா, you are looking something special today. என்ன பாலா, ஒரு மாசம் ஊருக்கு போனதுல காஞ்சி போய் வந்திருக்கியா? No. You are looking something special today. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாத்ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். Something என்ன கண்டுபிடிச்சிட்டியா? Yeah. அம்மா, நீ பனியன் போட்டு ஷர்ட் போடுவியா இல்ல போடாம ஷர்ட் போடுவியா? நான் பனியன் போட்டு ஷர்ட் போடுவேன், பனியன் போடாம ஷர்ட் போடுவேன். அப்படிதான் நானும். ஓ, இஸ் இட்? Yes. Wow. Are you fooling me? என்னது? வரேன் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட் அனுப்புற? உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா. போடா, நீ கூட பேசாத. ஃபோன் பண்றேன். இச்சு. ஹலோ ருச்சி. You don't cheat me like this. உனக்கு பதிலா அவன அனுப்புனா என்ன அர்த்தம்? இப்படி வர வச்சு என்ன எதுக்கு இன்சல்ட் பண்ண? இப்படி எல்லாம் போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. நான் போய் சொல்லல. இல்ல ருச்சி, நேத்து திடீர்னு தம்பி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். அப்பாயின்ட்மெண்ட் யாரோட தெரியும்ல? ரஜினி சாரோட. என்ன விட உனக்கு ரஜினி பெருசா? எனக்கு உன்னை விட யாருமே பெருசு இல்ல. நான் தானே உனக்கு பெருசு? அப்படினா நீ தானே வரணும். டார்லிங், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரிலாக்ஸ். அம்மா, யார் அவன்? தங்கவேலு கைய குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போறான். திடீர்னு உன்ன பாக்க அனுப்புனல, அதான் பதட்டத்துல பேசாம வந்திருப்பான். தங்கவேலு ரொம்ப நல்ல பையன். என்னோட ஜெராக்ஸ், ஐ மீன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னோட பர்சனல் வர்க்லாம் கூட நான் அவன தான் செய்ய சொல்லுவேன். உனக்கு ஏதாவது பர்சனலா ஹெல்ப் வேணா கூட நான் அவனையே செய்ய சொல்றேன். ஓகே. சரி. ஐ ஃபர்கிவ் யூ. பாய் ருச்சி. பாய். என்னால தனியா வாழவே முடியாது. என்னடா மச்சான், உள்ள ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி. இடியே, வேடிக்கையா பாத்துக்கிட்டு சொல்ற? ஹலோ தல். ஹலோ பிரதர், மறக்காதீங்க தலையிலுங்க. சரியா தெரியல. யோ, இங்க என்ன கேபிடல் டான்ஸ் நடக்குது? அம்மா, விபரீதம் எதுவும் பண்ணிடுறது. அண்ணன் ஆயிருக்க. ஒரு நிமிஷம் தேடதே. வேண்டாம். உங்க கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. இந்த வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சாதாரண முள்ளு செடிக்கு தேர கொடுத்தாண்டா பாரி. சாரி. அன்னைக்கு மதுரையை கண்ணை எரிக்கும் பொழுது தடுக்கிறதுக்கு இவன் இல்ல, ஆனா இன்னைக்கு இந்த சைமன் சிக்கன் இருக்கான். ஏன் கண்ணு முன்னாடி 100 உயிர் இல்ல, ஒரே ஒரு உயிர் எரியற கூட பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர்,
அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாங்க? பிரச்சனைக்கு முடிவு சாவு மட்டும் கிடையாது. நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் சைமன் சிகன் சொல்றேன். ப்ளீஸ் தடுக்காதீங்க. சொல்றத கேளுங்க. பிரச்சனைக்கு மரணம் மட்டும் முடிவு இல்ல. நான் சொல்றத கேளுங்க. அண்ணன் சொல்றத கேளுங்க. நான் கொளுத்தி விட மாட்டேன். உங்களுக்கு கொளுத்தி விட மாட்டேன். உயிரே கூட உங்களை கொளுத்தி விட மாட்டேன். பாத்தீங்களா, மும்தாஜ் மாதிரி பார்ட்டிய முழுசா காப்பாத்திடான் என் ஃப்ரெண்டு. ஃபாலோ மீ. அவ கொளுத்திருவேன் கொளுத்திருவேன்னு அவளை இல்லையா காப்பாத்த வர்றவனையா என்ன காப்பாத்துக்கடா.